சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சகோதரர் கேட்டார், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க, உண்மையான ஒரு கிறிஸ்தவர் நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்தா சொல்லுங்கன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு ஒன்றும் சொல்லலையே, நீங்கள் யாரையோ பார்த்தீங்களா? இதே கேள்வியை நடத்தில் பலர் கேட்டிருக்கிறார்கள். நான் இந்த கேள்வியை கேட்பதனுடைய முக்கியமான நோக்கமே என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எங்கேயாவது இருக்கிறானா என்று தேடி அலைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறான். அந்த தேவைப்படுகிற சகோதரன் நீங்கள் தான், அந்த மனிதன் நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த உண்மையான கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவதற்காகத்தானே ஒழிய, எங்கே நல்ல ஊழியர் இருக்கிறார், எங்கே உண்மையான விசுவாசி இருக்கிறார் தேடுவதற்காக அல்ல. தேடிக்கொண்டிருந்தால் ஒரு காலமும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்டுபிடிக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய அவசியம் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவனாக, அந்த உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக நான் வருகிறேன், அவிதமாக என்னை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதற்காகத்தான் அந்த கேள்வி கொடுக்கப்படுகிறது. புரிந்து கொண்டீர்களா? ஆக முதலாவது செய்தி வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் முக்கியமாக நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கிற கேள்வியை முன்வைத்து பல காரியங்களை சிந்தித்தோம். நாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம், நல்லது. ஆனால் இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கின்ற கடைசி நாட்களிலே இந்த மணி வேளையிலே நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக உலகத்திற்கு நான் என்னை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா! ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தை உலகம் என்னிடத்திலே பார்ப்பதற்கு நான் வகை செய்ய வேண்டும். நான் வாழ்கின்ற வாழ்க்கை, என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய ஒழுங்குகள், என்னுடைய நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாமே நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்கிற ஒரு நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கும் தேவனை குறித்த ஒரு சிந்தனை ஏற்பட வேண்டும். மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து தேவனை மகிழ்வுபடுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் அதில் இருக்கின்ற விசேஷத்தன்மையை பார்த்து அவர்களும் ஆண்டவரை தேடும்படியான ஒரு உணர்வை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக உலகத்திற்கு நம்மை காண்பிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய நடத்தைகள் மூலமாக நாம் அதை காண்பிக்க வேண்டும். நம்முடைய செயல்களும் பழக்க வழக்கங்களும் நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் மட்டுமல்ல, நம்மை அருகிலிருந்து கவனிக்கிறவர்கள், நம்மை உற்று கவனிக்க விரும்புகிறவர்கள், நம்மோடு இடைபடுகிறவர்கள், அவர்கள் நம்மிடத்தில் நல்ல சுபாவங்களை பார்க்க வேண்டும், நல்ல குணங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய நல்ல குணங்களும் சுபாவங்களும் எப்பொழுது மற்றொரு மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்று சொன்னால், சோதனைகளை சந்திக்கின்ற பொழுதுதான். நேர்மறையான காரியங்கள் மூலமாக நாம் நம்மை நல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். அன்பாக பேசலாம், அன்பாக செய்யலாம், உதவிகளை பல செய்து நாம் அன்பாளுமை காண்பிக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் டீட்ஸ், நேர்மறையான செயல்கள். ஆனால் எப்பொழுது நாம் உண்மையிலே நல்ல சுபாவங்களை உடையவளாக இருக்கிறோம், எப்பொழுது நாம் உண்மையான கிறிஸ்தவளாக இருக்கிறோம் என்பதை அறிவிக்க முடியும் என்றால், நம்மிடத்திலே மற்றவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளுகிற பொழுதுதான். எதிர்மறையான நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், நமக்கு எதிராக ஒன்று பேசப்படுகிற பொழுது, நமக்கு எதிராக ஒன்று செய்யப்படுகிற பொழுது, நமக்கு எதிராக ஒரு சோதனை வைக்கப்படுகிற பொழுது, அதன் மத்தியிலே நம்முடைய பிரதி செயல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் நமக்கு நல்லவராக இருந்தால் நாம் அவருக்கு நல்ல உதவிகளை செய்வோம். ஆனால் அவர் நம்மிடத்தில் நல்லவராக இல்லை என்றால் நல்லதை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் நம்மை விட்டு குறைய ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் நம்மை எப்படிப்பட்டவளாக காண்பிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல சுபாவங்கள் வாயிலாக நான் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். இன்னும் அதில் இரண்டு கருத்துக்களை வைத்திருந்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு நேரமில்லை. மூன்றாவதாக, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல, இந்த உலகத்தினுடைய சித்தாந்தங்களுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல, இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளுக்கு
கோட்பாடுகளுக்கு இசைந்து போகிறவன் அல்ல என்பதை நான் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்றால் கலாத்தியர் 1 4 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலிருந்து மட்டும் விடுதலை செய்ய வரவில்லை, அவர் நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தார். நமக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? வி நீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் திஸ் ஈவில் வேர்ல்ட், பொல்லாத உலகம். எனவே இந்த பொல்லாத உலகத்தின் சுவைக்கேற்றபடி நாம் வாழாமல், இந்த பொல்லாத உலகத்தினுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி நாம் வாழாமல், இந்த பொல்லாத உலகத்தினுடைய ஆசைகளுக்கு ஏற்றபடி வாழாதபடிக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தும் விதமாக வாழ வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள், நான் உலகத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அடிமைப்படாதவன் என்றும், உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்கு அடிமைப்படாதவன் என்றும், உலகம் போக்கிற போகிலே போகாதவன் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக அது மட்டுமல்ல, நான் நன்மையான காரியங்களையும் செய்ய வேண்டும். என்னிடத்துல சுபாவங்கள் இருக்கிறது நல்ல, என்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அதுவே கிறிஸ்தவம் ஆகிவிடாது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:32 வாசிக்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டும், நல்ல உதவிகளை செய்ய வேண்டும், நல்ல அன்பை காண்பிக்க வேண்டும். மற்றவருடைய வாழ்வுடைய மேடு பள்ளங்களிலே அவர்களை நாம் தாங்க வேண்டும், அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவ்விதமாக வாழுகின்ற பொழுது நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவத்தை பிரதிபலிப்பதிலே வெற்றி அடைகிறோம். ஆக செயல்கள் மூலமாக, சுபாவங்கள் மூலமாக, உலகத்திற்கு அடிமைப்படாத ஒரு வாழ்வின் மூலமாக, மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிற நற்செயல்கள் மூலமாக நாம் நம்மை உண்மையான கிறிஸ்தவன் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தலாம். அது மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கும். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை அநேகரை ஆண்டவரை நோக்கி பார்க்க வைக்கும், ஆண்டவரை குறித்து விசேஷமாக எண்ண வைக்கும். அப்பொழுது உண்மையான கிறிஸ்தவத்தை அவர்களும் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அதுதான் ரிவைவல். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்கின்ற அந்த அனுபவத்தை மற்றவர்கள் காண்கிறார்களா, அதுதான் சமுதாயத்திலே நமக்கு நிகழ்கிற பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரிய பெரிய காரியங்களை சொல்லுவது எளிது. முந்தின செய்தி வேளையில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படிப்பட்டதாக உங்களுடைய சுபாவங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்டதான காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டால் இதுவும் இன்னொரு நியாயப்பிரமாணமாக மாறிவிடும். இதை செய், அதை செய்யணும். மோசே சொன்னது போல உங்களிடத்தில் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னதாக ஆகிவிடும். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? ஹவு வி கேன் ப்ராக்டிஸ் இட் இன் அவர் டெய்லி லைஃப். வாழ்க்கையில் செயல்படுத்தப்படாத எந்த உபதேசமும் பிரயோஜனமற்றது. எந்த ஒரு கோட்பாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உபதேசமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். வாழ்க்கையில் செயல்பட்டு ஒரு பிரதிவிளைவை ஏற்படுத்த வேண்டும். இப்போது நாம் எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி நம்முடைய செயல்களெல்லாம் நாம் உண்மையான கிறிஸ்துவுடைய சாட்சிகள் என்பதை விளக்க முடியும்? எப்படி நம்ம நல்ல செயல்களை செய்ய முடியும்? நற்குணம் உடையவளாக எப்படி மாற முடியும்? நம்முடைய இயற்கையான தன்மையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி வாழ முடியாது. என்ன செய்ய முடியாது? வி கேனாட் லீட் எ லைஃப் பிளீசிங் டு காட். கடவுள் பிரியப்படுற மாதிரி நம்ம வாழவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது ஏதோ அன்பாயிரம்னு மட்டும் சொல்லலை. என்ன சொன்னார்? மத்தையோ 5:44 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் சத்துருக்களையே நீ நேசிக்கணும், லவ் யுவர் எனிமீஸ். உன் பகைவர்களுக்கு நீ நன்மை செய்யணும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு நன்மை செய்யலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்மை செய்யலாம், நமக்கு நல்லது செய்தவங்களும் நாம் நன்மை செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? டூ குட் திங்ஸ் டு யுவர் எனிமீஸ். உன்னுடைய பகைவர்களுக்கு போய் நன்மை செய்கிறார். நம்ம யாரை ஆசீர்வதிக்க முடியும்? நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்கள நாம் ஆசீர்வதிக்க முடியும். நம்மை குறித்து நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க முடியும். அவங்க நல்லா இருக்கணும், நீடு ஒளி வாழணும் அப்படின்லாம் நம்ம பிளஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து எதிராக இயங்குகிறவர்களை பார்த்து, நமக்கு வேதனையான காரியங்களை கொண்டுவர்களை பார்த்து நாம் ஆசீர்வதிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாமல் அதற்கு எதிராக செய்யுங்கள். அப்போது சத்துருக்களை நேசிக்கிறது ரொம்ப எளிதான விஷயமா? அதனால தான் இக்காலத்தில் பல தெய்வ ஊழியில் இது போன்ற சப்ஜெக்டெல்லாம் தொடர்றதே கிடையாது. பெரும்பாலான டிவி நிகழ்ச்சிகளை கவனித்து பாருங்கோ, பெரும்பாலான மேடைகளில் பேசப்படுகிற தெய்வ செய்திகளை கவனித்து பாருங்கோ, இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதே கிடையாது. ஏன்றால் இதெல்லாம் மக்களால் முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் முடியாது. அதனால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்,
கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுவான், வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த டிவியில் பார்த்தா சில நேரத்தில் நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில் காமெடி இல்லைன்னு நம்ம நினைப்போம். இப்போ டிவி நிகழ்ச்சியை பார்த்தா சரியான காமெடியாக இருக்கு. கொஞ்ச நேரம் மன விட்டு சிரிக்கணும்னா ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்த்தா போகிறோம். ஒருத்தர் வந்து சொல்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி தெரியுமா? நீ கீழாகாமல் மேலாவாய். இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். நேற்று வரை நீங்கள் மேலாகாமல் கீழானீர்கள், இன்றிலிருந்து என்ன செய்ய போகிறீர்கள்? கீழாகாமல் நீங்கள் மேலாக போல் ஆண்டவர் சொல்ல. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு காலையில் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப பிரபலமான ஊழியக்கார், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அதே நிகழ்ச்சியில் கீழே ஓடுது ஃபைல். புரியுதா உங்களுக்கு? அந்த நிகழ்ச்சி என்றைக்கோ தயாரித்து வழங்கப்பட்டது, இப்போ ஃபைல்னு சொன்னால் ஏற்கனவே ஒளிபரப்பான செய்தி. ஆனால் அவர் சொல்கிறார், இப்பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்பொழுது அதை எதிர்பாருங்க. பார்த்த உடனே ஒரு பக்கம் மனசு வேதனையாக இருக்குது, சரி கிறிஸ்தவத்துலேயும் நமக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் வேணும் தானே, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய டிவியில் ஒளிபரப்பப்படுகிற பாடல் நிகழ்ச்சிகள், டிவி மூலமாக ஒளிபரப்பப்படுகிற செய்திகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் மனம் விட்டு சிரிக்கலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாரும் இதை தான் பேசுகிறாங்க, இயேசுநாதர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அற்புதம் செய்கிறார் என்பது பேசுவது தான் சுவிசேஷமா. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும். எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பற்றி சொல்கிறதான் எல்லாரும் விரும்புவாங்க, அதுதான் அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை இன்றைக்கு போதிக்கிற ஊழியங்கள் மிக குறைவு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சத்துருக்களை சிநேகிக்கணும். இன்றைக்கி எத்தனை திருச்சபையில் இதை குறித்த போதனைகள் கிடைக்குது, எத்தனை மேடைகளை இது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வல்லவர், பெரியவர், மகத்தானவர், மகிமையானவர், யாருக்கே சந்தேகம்? God is so powerful, he can do anything in your life. Today he will perform great things in your life. You will see the miracles. யாரையா இல்லைன்னு சொன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா he must be very powerful, he must do miracles இல்லையா? அதனால அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பெரிய மகிமை ஒன்றும் கிடையாது. அவர் நல்லவர், பெரியவர், நாம் எப்படி நம்மை குறித்து நம்ம பார்க்கணும்ல, நாம் எப்படி மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, சத்துருக்களை நேசிங்க, பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை என்ன செய்யுங்க, காட்டுங்க. இதையெல்லாம் யாரும் பிரசங்கிக்கிறதில்ல, கடுமையானவர்கள். இப்படிப்பட்ட போதனைகளெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை பின்பற்ற முடியுமா? Can you follow all these teachings? யார் முடியுங்கிறீங்க? யார் முடியாது? Nobody can. நண்பர்களையே நேசிக்க தெரியலை, எங்கேயா போய் சத்துருக்களை நேசிக்கிறது? கட்டின மனைவியை நேசிக்க முடியவில்லை, கூட இருக்கிற கணவனை நேசிக்க முடியலை, பெற்ற பிள்ளைகளை நேசிக்க முடியலை, கூட பிறந்த சகோதரை நேசிக்க முடியலை. நான் எங்கேயா போய் சத்துருக்களை நேசிக்கிறது? நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமான காரியங்கள். அதனால அந்த சப்ஜெக்டை நிறைய விட்டுறது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அருமையான வழி முடியாது தான், ஆனால் இவைகளை முடியும்படி செய்வதுதான் ஆன்மீகம். அல்லேலூயா. மலைப்பிரசங்கத்தில் மனிதனால் எவைகளெல்லாம் முடியாதவைகள் என்பதைத்தான் ஆண்டவர் ஹைலைட் பண்ணார். ஆனால் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் அஸ் கேன் பி மேட் பாசிபிள் வித் காட். தேவனோடு சேர்ந்து எல்லாவற்றையும் நாம் சாத்தியதை ஆக்க முடியும். ஆக கிறிஸ்தவம் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறது, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், அதுதான் கிறிஸ்தவம். அதை வாழ்வதற்கு நமக்கு பக்தி மட்டும் போதாது, அப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும் போதாது, மத வைராக்கியம் போதாது, நமக்கு என்ன வேணும் தெரியுமா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு இடத்துல சொன்னார், யூ மஸ்ட் பி பார்ன் அகெயின், நீ ஆவிக்குரியவனாக பிறக்க வேண்டும். You must be born spiritually. ஆவிக்குரியவனாக பிறக்கணுங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வருகிறான்? பிறந்து வருகிறான், மாறுகிறதில்ல. ஒரு கிறிஸ்தவன் பிறக்கின்றவன். நிக்கோதேமு எவ்வளோ பக்தியான மனுஷர், ரொம்ப நல்லவர், அப்பழுக்கற்று இல்லாதவர். ஆனால் அவரை பார்த்தா இயேசுநாதர் சொன்னார், யூ மஸ்ட் பி பார்ன் அகேன், நீ மறுபடியும் பிறக்கணும். யோவான் மூன்றாம் மத்தேயத்தினுடைய இந்த வசனத்தில் ஏழு வசனம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் அநேகர் தங்களுடைய பக்தி செயல்களையும் தங்களுடைய இறைபக்தியையும் சார்ந்து வாழ்கிறார்களே ஒழிய
ஒரு ஆவிக்குரிய பிறப்பு தங்களுக்கு அவசியம் என்பதை அநேகர் உணரவில்லை. ஒரு மறுபடியும் பிறக்க வேண்டியதனுடைய அவசியத்தை அறியாமலே சபைகளுக்கு சென்று ஆராதித்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியத்தை உணராமலே போதகர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். தியாலஜிக்கல் காலேஜுக்கு போனால் ஒரு கோர்ஸ் படித்து ஒரு தியாலஜிக்கல் டிகிரி வாங்கிடலாம், அதுவே நமக்கு ஒரு போதகர் தகுதியை கொடுத்துடும். ஒரு சபைக்கு ஆயராக மாறலாம், பாஸ்டராக மாறலாம், பேராயராக மாறலாம், எது வேணாலும் மாறலாம். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வி மஸ்ட் பி பார்ன் அகைன். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களால் தான் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியும். சத்துருக்களை நேசிக்கிறது, பகைவர்களுக்கு நன்மை செய்கிறது, ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகணத்தில் காட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஆவிக்குரிய செயல்கள், ஸ்பிரிச்சுவல் டீட்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் டீட்ஸை நாம் செய்யணும்னு சொன்னால் வி நீட் எ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல பக்தி உள்ள காட்லி ஹார்ட், ஒரு பைட்டி, ஒரு பயஸ் மைண்டனஸ் இது இருந்தால் மட்டும் ஆண்டவர் சொன்னபடி வாழ முடியாது. எனவே அடிப்படையில் ஆவிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பிகம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவம் உடையவளாக மாற வேண்டும். வெறுமனே நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், ஐயா நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, என்ன பிரதர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, எவ்வளோ வருஷமாக நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன், கர்த்தருக்கு எவ்வளோ உண்மை மொத்தமாக செயல்படுறேன், எவ்வளோ காரியங்கள் செய்ய அதையெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா எங்களை பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்க தூண்டுதல் வந்துடுது. அருமையானவங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் சரி, நீங்கள் கோயிலில் ஆராதிக்கலாம், கோயிலே கட்டி கொடுத்து ஆராதிக்கலாம், நீங்கள் உலகமெல்லாம் போய் ஊழியம் செய்யலாம், இல்லைன்னா உலகமெல்லாம் ஊழியர்களை அனுப்பலாம். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. வேற எந்த ஒன்றையும் கொண்டு நாம் தேவனுடைய அங்கீகாரத்தையும் பெற முடியாது, தேவனுக்கு இசைந்தபடி வாழவும் முடியாது. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இறைமையாக 17:9 சொல்லுகிறது. எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. நம்முடைய இருதயத்திலிருந்து என்னென்ன புறப்பட்டு வருகிறது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்தாலுக்காக சொன்னார் மார்க் 7:21. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, கபடு, காமவிகாரம், வன்கண், மதிகேடு, தூஷணம், இது போன்ற காரியங்கள் தான் புறப்பட்டு வரும். இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு சத்துருக்களை நேசிக்க முடியாது, இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு பகைவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது, இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு பொறுத்து போக முடியாது, தாழ்ந்து போக முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, சகித்து கொள்ள முடியாது. இது கேடான ஒரு இருதயம், டெஸ்பரேட், இதை ஒன்றும் பண்ண முடியாது. எனவே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், எசேக்கியேல் 36:26 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன். I will give you a new heart. In that new heart, I will put my spirit. Then you will be able to follow my commandments. Then you will be able to follow my teachings. Then you will obey my instructions. அப்போ இந்த இருதயத்தை தருகின்ற பொழுது இன்றைக்கு நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி, இந்த இருதயத்தை நான் பெற்றுக்கொண்டேனா? இன்றைய காலை வேளையில் இந்த கூடையை ஆரம்பித்த பொழுது கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அந்த கொஞ்சம் பேருக்கு நான் 7 கேள்விகளை சொல்லிக் கொடுத்தேன். இந்த 7 கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் என்று. அதில் முதல் கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டேனா என்ற கேள்வி. ஆம், அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதை நம்முடைய முயற்சிகளினாலே சாதிக்க முடியாது, நம்முடைய சொந்த பிரயத்தனங்களினாலே சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால்தான் ஆகும். எனவே முதலாவதாக மறுபடியும் பிறத்தல் என்ற ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். இந்த அனுபவத்தை அடையாமல் எவ்வளவு பக்தி விருத்தி நாடினாலும் சரி, பக்தியுடைய விழா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில் தெர் இஸ் நாட் அக்செப்டபுள். அலேலூயா, அலேலூயா. மறுபடியும் பிறக்க வேண்டும். என்னை பாவி என்று உணர்ந்து கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நான் தேட வேண்டும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எத்தனை ஆண்டுகள் ஆலயங்களுக்கு சென்றிருந்தாலும், எத்தனை பக்தியான செயல்களை செய்திருந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்னை ஒரு பாவி என்று அறிவித்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேனா என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. அப்போது ஆவிக்குரியவர்களாக நாம் பிறந்தால்தான் செயல்பட முடியும். இன்றைக்கு புராதான திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியை குறித்து கவலையே படாத புராதான கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, எல்லாம் பரிசுத்தாவி என்று பேசுகிற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதிலே வெற்றி காணவில்லை, பிரகாசிப்பதிலே வெற்றி காணவில்லை, உண்மையான கிறிஸ்தவ சாட்சிகளாக தங்களை விளங்க வைப்பதிலே வெற்றி காணவில்லை.
அபிஷேகம் இருப்பதாக சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுவதாக சொல்லுகிறார்கள், ஆவிக்குரிய பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவுக்கேற்ற வாழ்க்கையை அவர்களிடத்திலே மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. உலகத்தின் வெளிச்சங்களாக அவர்கள் இருப்பதை யாரும் அறிய முடியவில்லை. காரணம் என்ன நடக்கல? மறுபடியும் புறத்தல் நடக்கவில்லை. இன்று அநேகர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், சபைகளுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள், காணிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள், துதிக்க ஆரம்பிக்கிறார்கள், சோதரிக்க ஆரம்பிக்கிறார்கள், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அடித்தளத்திலே உண்மையான மனம் திரும்புதலை இன்னும் காணவில்லை. எனவே இன்றைய பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கிற பெரும்பாலானவர்களும் மனம் திரும்பாதவர்களாகவே இருக்கிறார்கள். புராதான திருச்சபைகளிலே செல்லுகிற பொழுது பெரும்பாலானவர்கள் மனம் திரும்பாத ஒரு அனுபவத்துடன் தொடர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் அது புராதன திருச்சபைகளில் மட்டுமல்ல, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுடைய இன்றைய நிலைமையும் அதுதான். பாடல்கள் இருக்கிறது, துதிகள் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, பரவசங்கள் இருக்கிறது, பலவிதமான ஆவிக்குரிய காரியங்களை வந்து பேசுகிற அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற வெற்றி வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன? அடிப்படை பேசிக் ரீசன் இதுதான். வாட்ஸ் பேசிக் ரீசன்? தே ஆர் நாட் பார்ன் அகெயின், மறுபடி பிறக்கல. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏதோ ஒரு மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துக்கிறதுனால எல்லாரும் மறுபடியும் பிறந்துடுறதில்லை. உண்மையாக நம்மை நாம் யார் என்று அறிந்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனசு வருந்தி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவி, என்னால் முடியலை, நான் நல்லவனாக வாழ விரும்புகிற முடியலை, நல்ல குணங்களோடு வாழ விரும்புகிற முடியலை, என் மனசில் நல்லது செய்யணும் ஆசை இருக்க முடியலை, அப்படி உணர்ந்து ஆண்டவரை என்னை ரட்சிமென்று சொல்லுகிற பொழுது தான் அந்த அனுபவம் நடக்கும். அதற்கு அடையாளமாக தான் பரிசுத்தாய் வரும். ரோமர் 7:15 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனே பவுல் சொல்கிறான், நான் செய்கிறவைகளிலே எனக்கே சம்மதி இல்லை. ஐ டு நாட் ஹாவ் அக்ரிமெண்ட் ஆன் வாட் ஐ டூ. நான் என்ன செய்யணும் அதன் மேலே எனக்கே ஒத்த கருத்து இல்லை. ஏனென்றால் எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை செய்யவில்லை, எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். காரணம் என்னவென்றால், பாவம் என்கின்ற ஒரு தீய விசை உள்ளே செயல்படுகிறது. எனவே இந்த தீய விசையை உண்மையான ரட்சிப்பின் மூலம் பெறாத வரைக்கும் நாம் வந்து உண்மையான அனுபவத்தை அடைய முடியாது. எனவே நாம் மறுபடியும் பிறக்காவிட்டால் கிறிஸ்துவனுடைய சாட்சியாக வாழ முடியாது, கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது. அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது மறுபடியும் பிறந்த அனுபவத்தை தொடர்ந்து நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 8:3 சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவனாக வாழ்கிறான் என்றால், ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவன் என்ற நிலைமையிலே செயல்படுகிறான் என்றால், அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தைகளை பெறுகிறான். வார்த்தைகள் அவசியம், நல்ல உபதேசங்கள் அவசியம். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திற்கு ஆத்மாவுக்கு அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய போஜனம். இந்த போஜனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பஞ்சகாலத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது என்று. இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அது எங்கேயோ இனிதான் வரப்போகிறது என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது வந்துவிட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் இல்லை. பெரும்பாலான திருச்சபைகளிலிருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் புறப்படவில்லை. பெரும்பாலான தேவ ஊழியருடைய வாயிலிருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் புறப்படவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாத கடுமையான பஞ்சத்தின் காலத்தில் நாம் வாழுகிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கிடைக்காத சூழ்நிலை, கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக போஷிக்கப்படாத சூழ்நிலை தான் இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தருக்கேற்ற வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாத பலவீனர்களாக இருக்கிறார்கள். மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற, பாரம்பரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற, புராதன திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற திருச்சபைகளிலே சடங்கு ரீதியான பிரசங்கங்கள் தான் பிரசங்கிக்கப்படுகிறது. அது ஒரு சடங்கு, ரிச்சுவல் பேஸ்ட். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொழுகை நேரம், ஒரு வழிபாட்டு நேரம், அதில் ஒரு 20 ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கடமைக்காக சடங்கு ரீதியாக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலான புராதான திருச்சபைகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படவில்லை. வேதாகமத்திலிருந்து அங்கிருந்து இங்கிருந்து சில காரியங்களை எடுத்து சொல்லுகிறார்களே ஒழிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிற, ஒரு மனிதனை உணரச் செய்கின்ற, ஒரு மனிதனை உண்மையுடையவனாக மாற்ற தூண்டுகிற, ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய உணர்வை உருவாக்குகின்ற வார்த்தைகள் பெரும்பாலான புராதன திருச்சபையில் இல்லவே இல்லை.
சடங்கு ரீதியான பிரசங்கங்கள், ஏராளமான புராதன திருச்சபை கிறிஸ்தவ மக்கள் எதையும் பெறாமலே தொடர்ந்து தங்களை கிறிஸ்தவர்களாக நம்பிக்கொண்டிருப்பதிலே அவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு அநேகர் செல்லுகிற திருச்சபையிலே அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, நத்திங் தே ஆர் கெட்டிங். கடமைக்கு போகிறாங்க, கடமைக்கு பாடல், கடமைக்கு விசுவாச பிரமாணம், கடமைக்கு பாவ அறிக்க, நத்திங் தே ஆர் கெட்டிங். எனவே அவருடைய வாழ்க்கையில் வி கேனாட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ். காரணம் என்னவென்றால், சடங்கு ரீதியான பிரசங்கங்கள் யாரையும் வாழ வைக்காது. அநேகர் அதோடு பழகி போய்விட்டார்கள். எதிர்பார்ப்பில்லாத மக்கள், நான் அநேகரை கவனித்து பார்ப்பேன், ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. பெரும்பாலான இந்திய கிறிஸ்தவர்கள் தூங்குகிற நேரமே அந்த ஆராதனை நேரம் தான், ஆராதனை நேரத்திலும் அந்த செய்தி நேரம் தான். இதை விட நமக்கு நல்ல தூக்கம் வர்ற வேலை வேற இருக்கவே முடியாது. நான் செல்லுங்கிற ஒரு திருச்சி வேலை கவனித்து பார்ப்பேன், இந்த பாடல் வேலையெல்லாம் தூங்க முடியாது. ஏன்டா எழுந்து நிற்கணும், உட்காரணும் சார், கொஞ்சம் ப்ரேயர் வேலையும் தூங்க முடியாது. ஏன்னா நாம் தூங்கிட்டு இருப்போம், அவங்க ப்ரேயர் முடிச்சுட்டு உட்காந்துருவாங்க, அப்புறம் நம்மளை பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. அதனால் ப்ரேயர் வேலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. நிம்மதியாக சத்த நேரம் தூங்குறது போதகருடைய பிரசங்க வேலை தான். என்னையா இந்த மாதிரி சர்ச்சில் வந்துருந்து தூங்குறீங்கன்னு கேட்டால், கர்த்தருடைய சமூகத்தில் தூங்காமல் எங்கே தூங்குறது? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. ஆமாம், ஒருத்தர் சொன்னார், நான் தூங்குறது நல்லது, ஏன்னா தூங்காமல் இருந்தால் நான் ரொம்ப சகிக்க வேண்டியது இருக்கும். இந்த பிரசங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, சகிக்க வேண்டியது இருக்குது. அதை விட நல்லது தூங்கிட்டே போகலாம். ஒருத்தர் ஐயர்கிட்ட பார்த்த, ஒரு பாஸ்டர்கிட்ட பார்த்து, புதிதாக வந்த பாஸ்டர்கிட்ட அந்த சபையை சார்ந்த ஒருத்தர் சொன்னாராம், ஐயா நீங்கள் வந்த பிறகு தான் ஆராதனை விட ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னாராம். உங்கள் செய்தி வேலைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதம்னாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியம், எத்தனையோ திருச்சபைகள் இருந்தாலும் யார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது, என்னுடைய செய்தி வேலை ரொம்பவும் ஆசீர்வாதம் சொல்கிறாரு. எப்படின்னு அவரை கேட்டால், ஐயா நான் வீட்டில் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்ப்பேன், எனக்கு தூக்கமே வராது ஐயா. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறேன் ஐயா, தூக்கமே வராது ஐயா. கட்டில் சுற்றி சுற்றி வருவேன் ஐயா, தூக்கமே வராது ஐயா. அது என்ன அற்புதம்னு தெரியாது ஐயா. நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனேயே அந்த தூக்கம் வருது பாருங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் என்னை தட்டி தான் எழுப்ப வேண்டியிருக்குது. உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம் தான் ஐயா பண்ணுறீங்க அப்படின்னாரான். ஆக இன்றைக்கு நிலமா அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆக பெரும்பாலான திருச்சபைகளில் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகள் இல்லை. அதனால தான் பக்தர்களை பார்க்க முடிகிறது ஒழிய பரிசுத்தவான்களை பார்க்க முடியவில்லை. ஆராதிக்கிறவர்களை பார்க்க முடிகிறது, ஜபிக்கிறவர்களை பார்க்க முடிகிறது, உபவாசிக்கிறவர்களை பார்க்க முடிகிறது, உண்மையாக கர்த்தர்க்கென்று வாழ்களை பார்க்க முடியவில்லை. புராதான திருச்சபை நிலைமை எப்படி இருந்தால், பெந்தேகோச திருச்சபை நிலைமை அதை விட வித்தியாசம். இங்கே சடங்கு ரீதியான பிரசங்கங்கள், அங்கே பகட்டான பிரசங்கங்கள், சற்று நேரம் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற பிரசங்கங்கள், பரவசமூட்டுகிற பிரசங்கங்கள், அடித்தளத்தில் வேர் ஒன்றை வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம், கொஞ்ச நேரம் நமக்கு முன்னாடி வந்திருக்கிற சபையாரை கொஞ்சம் கலகலப்பாக்கி விடணும், குதூகலமாக்கி விடணும், அவங்கள கொஞ்சம் சேரப் பண்ணி விடணும், இதுதான் அவங்களுடைய சோல் எய்ம். ஆக இங்கே சடங்கு ரீதியான பிரசங்கம், அங்கே பகட்டான பிரசங்கம். ஆமாம், இங்கே உள்ள பிரசங்கங்கள் ஒருத்தரையும் எங்கேயும் கொண்டு போகாது, அங்கேயே இருக்க வைக்கும். அங்கே உள்ள பிரசங்க எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமாம், இது எங்கேயும் கொண்டு போகாது, இது எங்கே இருக்கும், காலத்து இங்கே இருப்பான், அது அவனை மாற்றவே மாற்றாது. ஆனால் அங்கே உள்ள பிரசங்கம் எங்கேயோ கொண்டு போகும், ஆனால் போய் சேர்ந்த பிரதான் தெரியும், அது அங்கே போக வேண்டிய இடம் கிடையாது. ஆமாம், இதுதான் இன்றைய புராதன திருச்சபைகளுக்கும் பெந்தேகோச திருச்சபைகளுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். பகட்டான பிரசங்கங்கள், பரவசமூட்டும் பிரசங்கங்கள், ஆனால் ஒரு மனிதனையும் பரிசுத்தமாக்குவதற்கு தகுதி இல்லாத பிரசங்கங்கள். அருமையானவர்களை ஆவிக்குரியவர்களாக பிறக்க வேண்டும், அடுத்தபடியாக ஆண்டவுடைய வார்த்தைகளை பெற வேண்டும். மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிறக்கிறான், வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவுடைய வார்த்தைகளை தேட வேண்டும். எப்போ தேடுவோம், இன்னைக்கு நிறைய பேர் தேடலையே. இன்றைக்கி இங்கே ஒரு கலகலப்பான கூட்டம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கிலே வந்திருப்பாங்க. ஏன் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க? சத்தியத்தை தேடுகிற வாஞ்சி அநேகருக்கு இல்லை. எங்கேயாவது போய் நம்மளை கொஞ்சம் கலகலப்பாக்கி விடுவாங்களா? நம்மளை கொஞ்சம் ஆட வைப்பாங்களா, பாட வைப்பாங்களா, குதிக்க வைப்பாங்களா, கொண்டாட வைப்பாங்களா, இல்லாத நம்பிக்கைகளெல்லாம் இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்களா, பாதாளத்தில் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகிற மாதிரி காண்பிப்பாங்களா? அப்படிப்பட்ட கூட்டங்களை நோக்கி தான் மக்கள் ஓடுகிறார்கள். ஆனால் சத்தியத்தை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை, அதுவே அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. ஆவிக்குரியவனாக பிறந்தான்னா அவனுக்கு என்ன இருக்கும்? ஆவிக்குரிய பசியும் இருக்கும். ஹி வில் ஹாவ் ஏ ஸ்பிரிச்சுவல் ஹங்கர். அந்த ஆவிக்குரிய பசி இருக்கும்,
அவன் எங்கேயாவது ஆண்டவுடைய ஒரு சத்தம் கேட்காதா, எங்கேயாவது ஆண்டவுடைய வார்த்தை கேட்காதா அப்படின்னு அவன் அலமோதுவான். சபையில் போய் பிரசங்கத்தில் ஒன்றுமே கிடைக்கலையா, அந்த கூட்டத்துக்கு போனால் ஒன்றுமே கிடைக்கலையா, அவனே பைபிளை எடுத்து வச்சுட்டு எங்கே இருந்தாவது ஆண்டவர் என்னோடு பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பான். அதுதான் உண்மையான ஆவிக்குரியவன். அருமையானவர்களே, சபைகள் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை தர முடியாமல் போகலாம். போதகர்கள் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை தர முடியாமல் போகலாம். பெரிய சுவிசேஷங்கள் தர முடியாமல் போகலாம். நாம் தேடி போகிற இடங்களில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் வார்த்தையற்றவளாக வாழக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் God is so faithful, உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றியிருப்பார் என்றால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் பெருகுவதற்கும் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கும் அவர் நமக்கு வார்த்தைகளை தருவார். அவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வேற எல்லாவற்றையும் விட உம்முடைய வார்த்தைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து நான் எதையோ கற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் என்னுடைய ஜெபவேளை முழுவதுமே ஆண்டவரே சம்திங் ஐ வாண்ட் டு கெட் ஃப்ரம் யூ, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் ஆண்டவரை. ஏதோ ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் போயிட முடியாது. என்னுடைய இந்த ஜெப வேளையில் எனக்கு ஏதாவது ஒன்று தாரும் ஆண்டவரே. மை சோல் நீட் சம்திங் ஃப்ரம் யூ. அதை கொண்டு தான் வாழ முடியும். அதை ஆண்டவர் தருகிறார். பெரும்பாலான ஜெப வேளையில் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பெறுகிறேன். சில நேரத்தில் நான் இப்படி கூட நினைப்பது உண்டு, இந்த ஜெபிக்கிறதுக்கு ஜெப நேரங்களில் நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் வைக்காதபடிக்கு சில நேரங்களில் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பெறுவதிலே கவனம் செலுத்துகிறேன். இது சரியாக இருக்குமோ என்று கூட நான் சில நேரங்களில் சந்தேகப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதெல்லாம் சொல்லுவது உண்டு. ஆனாலும் அந்த எதிர்பார்ப்பு சரியானது என்பதை தான் ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஏங்கணும். அந்த ஏக்கம் எப்பொழுது வரும்? When we are born again, when we have a spiritual heart, when we are filled by the Spirit of God. பரிசுத்த ஆவி இல்லாமல் தாகம் வரவே வராது. நல்ல கருத்து கேட்கணுங்கிற ஆசை இருக்கும். என் புக்கை படிக்கிறவங்களை பற்றி நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லாரையும் இல்லை கொஞ்சம் பேர், பிரதர் உங்கள் புக்கு ரொம்ப நல்லா இருந்து சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்து சந்தோஷம் அப்படியே சொல்கிறீங்க, அருமையாக இருக்கு அப்படியே வருஷ கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நோ சேஞ்ச் இன் தியர் லைஃப் ஸ்டைல். என் புக்கை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பொழுதுகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பிரதர் அப்படியே எனக்கே சொன்னது மாதிரி இருந்தா அப்படின்னு. அதையும் வருஷ கணக்கில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாற்றமே இல்லை. இவைகளெல்லாம் நல்ல கருத்துக்களை ரசிக்கிறது. ஆவிக்குரிய சத்தியங்கள் என்பது நல்ல கருத்துக்களை ரசிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய அந்த ஆகாரத்தை உட்கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தை எடுக்கிறது. நல்ல கருத்துக்களுக்காக அல்ல புக்குகளை படிக்க வேண்டிய, நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனையின் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்றான் தாவீது. சங்கீதம் 42 நம்முடைய ஆத்துமா கதறணும். கதறலன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை இல்லையே, எனக்கு ஒரு தாகம் இல்லையே, எனக்கு ஒரு பசி இல்லையே, உணவின் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குது, உடைகள் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குது, உலகத்தின் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குது, உறவுகள் மேலே இவ்வளோ பிரியம் இருக்குது, ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் மேலே எனக்கு பிரியம் இல்லையே, ஏன் ஆண்டவரே? கேட்கணும். ஒரு பசியை உருவாக்கும். கிரியேட் இன் மீ ட்ரூ ஹங்கர் ஸோ தட் ஐ வில் சீக் யுவர் வேர்ட்ஸ் டெய்லி. உடைய வார்த்தைகளை நான் தேடுவேன். கேட்கணுங்க, பசி இல்லைன்னா கேட்கணும். ஆவிக்குரிய பசியை தாரும், ஆவிக்குரிய தாகத்தை தாரும் ஆண்டவரே. தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் தண்ணீர் ஊற்றுவார் இல்லையா? தவனமுள்ள ஆத்மாவுக்கு தான் அவர் திருப்தி ஏற்படுத்துவார். அருமையானவர்களே, வார்த்தையினால் தான் நீங்கள் வாழ முடியும். எவ்வளவுதான் ஆராதனை பண்ணாலும் சரி, எவ்வளோதான் சோத்திரம் சொன்னாலும் சரி, எவ்வளோதான் துதிகள் சொன்னாலும் சரி, If you don't have the words from God, நீங்க வாழவே முடியாது. இன்னைக்கு எங்க போனாலும் சொல்லி கொடுக்குறாங்க, 1000 சோத்திரம் சொல்லுங்க, 100 சோத்திரம் சொல்லுங்க, டிவியில எல்லாம் எழுதி காண்பிங்க, இதை சொல்லிட்டே உட்காந்துருங்க, மந்திரம் சொல்லிட்டே உட்காந்துருங்க அப்படின்னு. இந்த மந்திரம் சொல்றதுனால உங்க வாழ்க்கை மாறாது. சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் துதிச்சுட்டே இருங்க, துதிச்சுட்டே இருங்க, துதிச்சுட்டே இருங்க, எல்லாம் சரியாக போகணும். துதியுங்கள், நானும் துதிக்கிறவன். ஆனால் துதித்து கொண்டே இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு நடந்துடாது. புதிய ஏற்பாடு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிலர் பாருங்கள், நம்ம தாவீதை போல நடனம் ஆடினா போதும். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இயேசுநாதரை போல் வாழணுங்கிற ஆசையே கிடையாது. தாவீதை போல் நடனம் ஆடணும். உலகமாக அதுதான் விரும்புது, இந்த ஆளுகளும் தான் விரும்புகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸாக தாவீது இருக்கிறார். அவர் தெரியாத தருமா இப்படியெல்லாம் அந்த கிறிஸ்தவங்க இதை சிந்திப்பாங்க நினச்சிருந்தா அன்றைக்கி ஆடாமலே நிறுத்தியிருப்பார். அவர் ஒரு காலகட்டத்தில் ஆடு மேய்க்கிற என்ன பிடிச்சி ஆண்டவர் ஒரு அரசனாக மாற்றினாரே, அவருடைய உடன்படிக்கைப்பட்டிய நான் சுமந்திருவர் பாக்கியம் கிடைச்சி சந்தோஷத்தில் ஆடினார். அது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்டாகவும் மாறிப்போச்சு. இயேசுவை போல வாழ வேண்டும் என்ற ஆசையை விட தாவீதை போல ஆட வேண்டும் என்ற ஆசைனா இருக்குது. ஆடுறதுக்கெல்லாம் ஆவி வேணாங்க, ஆசை மட்டும் போதும்.
இல்லையா? மைக்கேல் ஜாக்சன் என்ன பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா உலகம் முழுவதும் ஆடி அவ்வளோ பெரிய புகழ் பெற்றான். சினிமாவுலாம் எல்லாம் தான் நல்லா தான் ஆடுறான். தாவிதை போல் ஆடுறதுக்கு பரிசுத்தாவியே தேவை கிடையாது. ஆனால் இயேசுநாதரை போல் வாழ்கிறதுக்கு பரிசுத்தாவி வேணும். அல்லேலூயா. இன்றைய கிறிஸ்தவம் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. தாவிதை போல் நம்ம நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கைகளை எல்லாம் தட்டி மகிமைப்படுத்தணும். நல்லா கைதட்டு அரசியல் மேடை மாதிரி ஆகிப்போச்சு நம்முடைய கிறிஸ்தவ சபைகள்லாம். எல்லோரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வெரி சீப். பரிசுத்தமாக வாழ்ந்து மகிமைப்படுறது தேவை கிடையாது. உண்மையாக வாழ்ந்து மகிமைப்படுறது தேவையில்ல. கைகளை தட்டி நீ ஆண்டவர் நல்ல ஜோராக கைதட்டுற ஆளுகள் பெருகிட்டாங்க. நிறைய காரியம் இன்றைக்கு புகுந்து விட்டது. வார்த்தைகளுக்காக ஆசைப்படுங்கள், வசனங்களுக்காக ஆசைப்படுங்கள். அந்த ஆசை இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆசை உருவாக்கும் ஆண்டவரே என்றால் உங்களுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் வாழ்வு. மூன்றாவதாக, ஒரு மனிதன் ஆண்டவருடைய நோக்கத்தின்படியாக வாழ்ந்து தன்னை உண்மையான கிறிஸ்தவ சாட்சியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவன் தேவ உறவோடு வாழ வேண்டும். ஹீ மஸ்ட் லிவ் வித் த ஃபெலோஷிப் ஆஃப் காட். தேவ உறவு என்னுடைய புத்தகங்களிலும் என்னுடைய செய்திகளிலும் அதிகமாக சொல்லப்படுவது தேவ உறவை குறித்த. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன எழுதினாலும் அந்த தேவ உறவை பற்றி தான் எழுதுவீங்க, வேறு எதை பற்றிங்க எழுதுறது? ஆன்மீகங்கிறது அதுதானே, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அதுதானே, ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிறது தான் ஆன்மீகம். வேறு ஒன்றுமே கிடையாது. அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரோடு வாழ்வதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். தேவ உறவில் எந்த அளவிற்கு நாம் வளர்கிறோமோ வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். எனவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு எந்த ஒன்றை விட ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, ஐ மஸ்ட் நோ தட் யூ ஆர் வித் மீ, ஐ மஸ்ட் ஃபீல் இன் மை ஹார்ட், என்னுடைய இருதயத்தில் உணரணும். அதுக்காக இந்த ரெண்டு கைகளும் இப்படி வச்சு ஆண்டவரை தேடாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதிய முறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி தேவ பிரசன்னத்தை எப்படி தேடுகிறது? ஆமாம், இப்படி பண்ணால் எல்லாவனுக்கும் ஒரு உத்வேகம் வரும். அது பரிசுத்தாவே கிடையாது. அதில் ஹோலி ஸ்பிரிட் வராது, போலி ஸ்பிரிட் தான் வரும். ஆமாம், இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இந்த உடல்லாம் அசைத்து ஆவியானவர் பெற விரும்பாதுங்க, அது தவறான முறை. இருதயத்தில் ஏங்குங்க, ஆண்டவரே உம்மை எனக்குள் காண வேண்டும், உம்மை எனக்குள் அறிய வேண்டும், உம் சத்தம் நான் கேட்க வேண்டும், நீர் என்னோடு இருக்கிறவராக நான் அறிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு ஜபக்குறிப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஒன்று, ஆண்டவரே நான் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உம்மோடு நான் இருக்கிறதையும் என்னோடு நீர் இருக்கிறதையும் எனக்குள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் எந்த இடத்திலும் இருக்கலாம், நான் எதிர்பார்க்கிற இடத்துலோ எதிர்பார்க்கக்கூடாத இடத்துல இருக்கலாம், எப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலை இருக்கலாம், எனக்கு தேவையான அஷூரன்ஸ், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நான் உம்மோடு இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புறக்கு பயப்பட தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடுங்கள். ஏதோ ஒரு பரவசத்தை தேடாதருங்க, கொஞ்ச நேரம் விழுந்து எழும்புகிறதை தேடாதருங்க. இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள் தங்களுக்கு முன்பாக வருகிறவர்களை விழ வைத்து இதுதான் பரிசுத்தாவுடைய வல்லமை என்று தவறாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து விடாதிருங்கள். எந்த தேவ ஊழியர்களுக்கு முன்னாலும் போல் விழாதிருங்கள். அது ஆன்மீகம் அல்ல, அது ஆவிக்குரியதல்ல, அது போலித்தனம், அது தவறான ஒன்று. ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடுங்க, உங்களுக்குள் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். இல்லையா? யோவான் 14 மத்தேயுவின் 21 வசனத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவரிடத்தில் அன்பாக இருந்தால் அவர் தம்மை நமக்கு, ஹி வில் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு அஸ். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வரார், அவர் வல்லமையானவர், அவருக்கு முன்னால் போய் விழுந்தா நமக்கு வல்லமை வரும். நம்பாதீங்க. தட் இஸ் ஃபால்ஸ், கவுண்டர்ஃபைட் ஸ்பிரிட். உறுதியாக சொல்லுகிறேன், அது ஒருபோதும் இந்த வேதம் சார்ந்த ஆன்மீகம் அல்ல. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற, நாசப்படுத்தி கொண்டிருக்கிற, அநேகரை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது விழ வைக்கிற கிறிஸ்தவ முறை. அது கிறிஸ்தவ முறை அல்ல. கிறிஸ்தவ முறை என்று சொல்வதே தவறு. தட் ஹஸ் நாட் கம் ஃப்ரம் காட். ஆண்டவரை இருதயத்தில் தேடுங்க. ஆண்டவரே நீர் ஒவ்வொருக்கும் ஆண்டவர், நீர் எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறீர், எனக்காகவும் மறித்திருக்கிறீர், நான் உண்மை அனுபவிக்க வேணும். ஒன்று குறிந்த 1 Corinthians 9 வசனத்தை காலவிலில் ஞாபகப்படுத்தினேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரை நமக்குள்ளே தேடுங்கள். அந்த தேவ உறவினால்தான் நாம் தேவனுக்கு ஏற்றபடியான வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். இறுதியாக, நேரங்கள் குறைவாக இருக்கிறபடினாலே நான் ஒரே வார்த்தையோடு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஆவிக்குரிய பிறப்பை உடையவர்களாக இருங்கள். அப்பொழுது ஆண்டவருக்காக உங்களால் வாழ முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை அன்னதினமும் தேடுங்கள்.
அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய பிரகாசத்தோடு வாழ முடியும். தேவ உறவை தேடி வாழுங்கள், தேவ பிரசன்னத்தை தேடுங்கள், உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளாக ஆண்டவர் எதிர்பாருங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கர்த்தரை மையப்படுத்துவீர்கள். நான்காவது, இந்த உலகத்தில் உங்களுக்கு பல குறிக்கோள்கள் இருக்கலாம், பல ஆசைகள் இருக்கலாம், பல இலக்குகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் மேலாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இருக்கட்டும். என்ன இலக்கென்றால், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து நிறைவேற்றுவதுதான் என்னுடைய இலக்கு. ஆண்டவரை வெளிப்படுத்தி வாழ்வுதான் எனக்கு இலக்கு. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டுவதுதான் எனக்கு இலங்கு. இந்த இருள் நிறைந்த சமுதாயத்தில் கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவர் உங்களோடு வந்து கொண்டே இருப்பார். உங்களோடு ஆண்டவரை வரவைப்பது எது? நீங்கள் கொண்டிருக்கிற இலக்கு தான். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வுதான் என்னுடைய இலக்கு. உம்மை வெளிப்படுத்துவதுதான் என்னுடைய இலக்கு. உமக்கு சாட்சியாக வாழ்வுதான் என்னுடைய இலக்கு. அவ்விதமாக நீங்கள் அந்த இலக்கை வைத்து செல்லுகிற பொழுது ஆண்டவர் உங்களோடு வருவதை பார்ப்பீர்கள். அவர் வராமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஏற்றபடி வாழுகின்ற அந்த இலக்கை நிறைவேற்ற அவர் இல்லாமல் முடியவே முடியாது. அவர் உங்களோடு வருவார். உயர்ந்த அவருடைய இலக்கை நம்முடைய இலக்காக கொள்ளுகின்ற பொழுது அவருடைய ஆவியானவர் நம்மோடு வந்து கொண்டே இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான்கு காரியங்கள். நாம் உண்மையான மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை பெற வேண்டும். இரண்டாவதாக, உண்மையான தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். மூன்றாவதாக, தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். நான்காவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்த இலக்கையே நம்முடைய இலக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பிரகாசிப்போம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனை உலகம் பார்க்கும். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாக வாழணும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனை நான் தேடிக்கொண்டிருக்க கூடாது. யார் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் நான் பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஆனால் என்னை யாரோ பார்க்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக நான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. தேடிக்கொண்டிராதிருங்கள். தேடுகிறவர்களுக்கு உங்களை உண்மையான கிறிஸ்தவர்களாக காண்பீங்கள். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபித்து முடிப்போம். யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. In English, Samson Paul, 126 Muthaiya Mudaliyar Street, Pondicherry, 605003, India.